மத்திய அரசு பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்ய 2022 முதல் நாடு முழுவதும் பொது தகுதி தேர்வு நடத்தப்படும் என்று மத்திய பணியாளர் துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த வருட இறுதி முதல் பொது தகுதி தேர்வு நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக அது தள்ளிப்போக வாய்ப்புள்ளது என்றார். மத்திய அரசு பணிகளுக்கு இளைஞர்களை தேர்வு செய்யும் முறையை எளிமைப்படுத்துவதற்கான திருப்பு முனை சீர்திருத்தமாக பொது தகுதி தேர்வு அமைந்திருக்கும் என்று அவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு சமமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் இது உதவும் என்றார். பொது தகுதி தேர்வை நடத்துவதற்கு தேசிய ஆள் சேர்ப்பு முகமை அமைக்கப்பட்டிருப்பதை அமைச்சர் குறிப்பிட்டார். தற்போது அரசு பணியாளர் தேர்வாணையம், ரயில்வே தேர்வு வாரியம், வங்கி பணியாளர் தேர்வு நிறுவனம் ஆகியவற்றால் நடத்தப்படும் ஆள் சேர்ப்பு தேர்வுகளுக்கு பதிலாக பொது தகுதி தேர்வு நடத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தாா்.